கிரேட் ரோல். ஆக்டரா என்னெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியுமோ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இட்ஸ் பீன் அ கூல் கை. அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் நான் பேசிட்டு இருக்கோம் 1.5 வருஷமா என்ன மனுஷன் சும்மா கதைக்கிட்டு இருக்கேன், செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது செட் ஆச்சு நான் பண்றேன். தட் இஸ் அ கான்ஃபிடென்ஸ் லெவல். ஒருத்தர் வந்து நம்ம நிறைய பேர் படம் பண்றாங்க, நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம டைம் வேஸ்ட் வீட்டில் சும்மா இருக்க முடியாது அப்படின்லாம் யோசிக்காம எப்பவுமே நான் சொல்லுவேன்னா அவர் ஜென் மோடுக்கு போயிடுவார். அப்படியே அவர் பாடு தனியாக ஒரு உலகத்தில் வளர்ந்துட்டு போயிருப்பார். ஸோ தட் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஆஃப் அன் ஆக்டர், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஹி இஸ் வெயிட்டட் அண்ட் ஹி இஸ் சோசன் தி ஸ்கிரிப்ட். கங்க்ராட்ஸ் பிரதர் ஃபார் இஸ் 25th ஃபில்ம். அண்ட் டைரக்டர் ராம் பிரகாஷ், ஐ திங்க் லாஸ்ட் ஃபிலிம் கிரிட்டிக்கலி அக்ளேம், பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறது. ஸோ இஸ் கம்மிங் பேக் வித் இஸ் செகண்ட் ஃபிலிம். ஸோ ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபன் ஃபேண்டசி வந்து இஸ் மூவி இஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்ல முடியும், இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் பண்ணுறதே வந்து ஒரு சக்ஸஸ் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இட்ஸ் கிரேட் கிரேட் விஷன். மற்ற டீமில் எனக்கு யாரும் பேசுகிற தெரியாது, பட் ஜீவா சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபர், ஆர்ட் டிரெக்டர், எடிட்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட எல்லாரும் வந்து எல்லாருக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அது தேவைன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். டீமாக நீங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு படமாக தெரியுது. ஸோ சக்ஸஸ் இந்த படத்தோட ஹீரோயின் ஹன்சிகா சொன்ன மாதிரி 66 நார்மலாக சொல்ல சொன்னாங்க. ட்ரெய்லர்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது, ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஐ திங்க் அவங்க ரிலீஸ் பண்ண சிங்கிள் மந்த்ஸ் அவரோட மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட். ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எனி ரேடியோ சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதான் நம்பர் ஒன்னாக போயிட்டு இருக்கு. ஸோ ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் படத்துக்கு ஒர்க் ஆகும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுது. அண்ட் ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், எல்லாமே இருக்குது. ஸோ சித்திராஜ் நம்ம ட்ரெயினில் அவர் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது வேறு மாதிரி தெரிகிறார். ஸோ இஸ் ஒர்க், இஸ் ப்ரெசென்டேஷன் சொன்ன மாதிரி அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காங்க. இஸ் டெஃபினெட்லி அ வெரி குட் ஆக்டர். அண்ட் ஐம் ஷுர் இந்த படத்தில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேர் ஒன்ற நம்பிக்கை எனக்கு. விஷிங் தம் அ பிக் சக்ஸஸ். அண்ட் பி டி செல்வகுமார் சார், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ஆர்வமான ஆளு. அண்ட் யூ வாண்ட்ஸ் டூ குட் சினிமா, யூ வாண்ட்ஸ் டூ நல்ல படங்கள் பண்ண ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற ஒரே இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இது இந்த படம் வந்து அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு படம்னு நம்புகிறேன். அண்ட் சிவா சார், காஸ்மா வில்லேஜ் யூஸ்வலாக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் ரிலீஸ் முன்னாடி ஒன்றுமே பேச மாட்டாங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசிக்கலாம் யோசிச்சுருப்பாங்க. பட் அவர் வந்து என்னை இன்வைட் பண்ணும்போதே வந்து படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்துக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே ராஜா, இட் பி ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you.